மண்டை ராஜாமணியின் அருந்தவப் புதல்வன் சிங்கத்தமிழன் சிவாதி கணேசன் வாழ்க வாழ்க. வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. இன்றைய பதிவில் நடிகர் திலகம் பற்றி, நடிகையர் திலகம் சாவித்ரி இதயம் இதழுக்கென சிவாஜி கணேசனை பற்றி அளித்த சிறப்பு பேட்டி. இப்பொழுது அந்த பேட்டியை பார்க்கலாம். புதிதாக பராசக்தி படம் வெளிவந்தபோது அதில் சிவாஜி அண்ணனின் நல்ல நடிப்பு எனக்கு புதிதாக இருந்தது. ஏனென்றால் நல்ல நடிப்பை பற்றி எனக்கு அப்போது அவ்வளவாக தெரியாது. நான் அப்போதுதான் புதிதாக தமிழ் பட உலகுக்கு வந்து கொண்டிருந்தேன். முதன் முதலாக வீனஸ் பிக்சர்ஸ் அமரதீபம் படத்தில் சிவாஜியுடன் நடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படத்தில் வசனம் பேச வேண்டிய ஒரு கட்டத்தில் இப்படி பேசி நடித்தால்தான் நன்றாக இருக்கும் என்று சிவாஜி என்னிடம் சொல்ல, அது நாடகபாணியாக இருக்குமே என நான் கூறினேன். ஆனால் சிவாஜி சார் எப்பவும் ஏதாவது சொல்லணும்னா பட்டென்று சொல்லிவிடுவார். அடுத்து உச்சக்கட்ட காட்சி ஒன்று வந்தபோது, இதுபோல் நீங்கள் நடித்தால் நன்றாக இருக்கும், நான் சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே என சிவாஜி சொல்ல, அதற்கு தப்பாக நினைக்கிறேன்னு நீங்கள் நினைச்சா அதை சொல்ல வேண்டாம் என்று நான் சொன்னேன். பின்னர் நானே அவரிடம் கேட்டு அதுபோல் செஞ்சேன். நவராத்திரியில் சிவாஜியுடன் நடித்தப்போ அது அவருடைய 100வது படம்னு எனக்கு தெரியாது. அவர் கூட யார் நடித்தாலும் அவரோட நடிப்புக்கு ஏற்ப கட்டாயம் ரியாக்ட் பண்ணியாக வேண்டும். அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம டல்லடிக்கக்கூடாதுங்கிற வீம்பும் பிடிவாதமும் அவர் கூட நடிக்கிறவங்களுக்கு தானாக வந்துடும். நவராத்திரி படத்தில் அவர் முன்னேயே அவர் ஏற்கனவே நடித்த பாத்திரத்தை சரியாக நான் இமிட்டேட் பண்ணினதை, ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி புகழ்ந்ததை என்னால் இன்னும் மறக்கவே முடியவில்லை. தெருக்கூத்தையே நான் பார்த்ததில்லை, முழுக்க முழுக்க அவர்கிட்டையே பாடம் கத்திக்கிட்டு நவராத்திரி படத்தில் நான் செய்த இந்த ஐட்டம் படம் வந்த பின்னால் பார்த்தபோது அது ரொம்ப நன்றாக அமைஞ்சிருந்தது. நான் வெஜிடேரியன் உணவையே நான் எப்பொழுதும் விரும்புவேன். இப்படத்தில் வரும் ஒரு காட்சியில் நான் வெஜிடேரியன் உணவை நான் அருந்தனும். ஷூட்டிங் வச்ச நாளோ சனிக்கிழமை அன்று அதற்கு விளக்கு இருந்தாலும் அதை சாப்பிடுவது போல தொட்டுவிட்டு வசனத்தில், நீங்கள் சாப்பிட்றத பார்த்தே எனக்கு பசி அடங்கி போயிடும் என சிவாஜிக்கிட்டே படத்துக்காக சொன்னேன்னு ஞாபகம். நவராத்திரி படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சிவாஜி தன்னோடு சேர்ந்து நடிக்கிறவங்க நடிப்பும் நல்லா அமையணும்னு எப்பவுமே விருப்பப்படுவார். அப்போதான் தனக்கும் படத்துக்கும் நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறவர். நான் மறக்க முடியாத படம் ராஜாமணி பிக்சர்ஸ் எடுத்த பாசமலர். கதை, வசனம், நடிப்பு, பாட்டு, இசை எல்லாமே இதில் நல்லா அமைஞ்சிருந்ததுன்னு நான் சொல்லுவேன். எமோஷன் சீனில் நான் எங்கே விழுந்துடுவேன் என்னை ஜாக்கிரதையாக பார்த்துக்க செட்டிலே எல்லார்கிட்டையும் சொன்னார், நான் ஆக்ட் பண்ணுறேன்னு நினைக்கணுமே தவிர எமோஷனாக ஆகிவிடக்கூடாதுன்னு எங்கிட்ட சிவாஜி சொல்வார். இதே போலத்தான் பாசமலர் படத்தில் வர்ற இறுதி காட்சி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் சிவாஜியும், அதாவது அண்ணன் தங்கையும் செத்துப்போகிற காட்சியைத்தான் குறிப்பிடுறேன். கணவன் மனைவி இரண்டு பேரும் செத்துப்போனால் நல்லா இருக்குமே தவிர அண்ணன் தங்கை சாகிறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு எல்லோரும் அபிப்பிராயப்பட்டாங்க. அந்த சமயத்தில் பேப்பரில் ஒரு அண்ணன் தங்கை இறந்த சமாச்சாரம் வந்தது. ஜூபிட்டர் சோமு வேற இறந்துட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த நானும் சிவாஜியும் கதை முடிவு ட்ராஜடியாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டோம். அப்படியே செஞ்சாங்க. இந்த படத்தில் நடித்ததுக்கு எல்லோருக்கும் நிறைய பரிசு கிடைச்சிது. அவர் நீண்ட நாட்கள் நடிப்புத்துறையில் வேலை செஞ்சு இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். அதற்காக நான் வணங்கும் தெய்வங்களை வேண்டிக்கிறேன்.